மகிமை ஆண்டவரே இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமையின் தேவன் எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே எப்பொழுதும் இந்த பைபிள் ஸ்டடியில உங்களுடைய பிரசன்னம் எங்கள் கூட இருக்கிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் உடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு வேதத்தின் கண்களை திறந்தரலும் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே நாங்கள் உங்களோடு நெருங்கி சேர எங்களை பலப்படுத்தும். இதுக்கு தடையா இருக்கிற சக்தியிலே கர்த்தர் மாற்றி பெற நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அனைவருக்கும் பிரயோஜனப்படவும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் நாங்கள் உம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்ளவும் உணர்வை தர நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு மட்டுமல்ல சுவாமி, வருங்கால சந்ததியினருக்கும் இது பயன்பட நீரை ஆசீர்வதிக்க நாங்கள் கருதுகிறோம் சுவாமி. இப்படியாக எங்கள் கைகளிலே உங்கள் பரிசுத்த வேதம் இருக்கிறது போல அதுவே உங்களுடைய வேத வார்த்தைகள் ஆயிரங்களுக்கு உலகம் எங்கும் உள்ள பிள்ளைகளுக்கு எடுத்து செல்லப்பட ஒரு டூலாக நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நினைத்திருக்கிறீர், ஆசீர்வதித்திருக்கிறீர். அன்றவே நாங்கள் எப்பொழுதும் பின்பற்றுதலுக்கும் சீஷத்துவத்திற்கும் அந்தவரே எங்களுடைய இனிமையை அடையாளம் கண்டுகொள்வதற்கும் இன்விசிபிள் வார் என்று இந்த டைட்டில் அந்தவரே எங்களோடு கூட பேச நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அந்த இன்விசிபிள் ட்ராப்ஸ்ல நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு கர்த்தருடைய கரம் எங்களை மீட்டு சுமக்கதற்காக அள்ளி செலுத்துகிறோம் சுவாமி. எங்களை பலப்படுத்துங்க. இந்த செய்தியை நீர் ஆசீர்வதிங்க. அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றிக்கொடுங்க. எப்படியாக ஒரு விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு பின்பற்றுகிற சீஷன் எப்படியாக ஒரு சேனல் ஆஃப் பிளெஸிங்காக மாற்றப்படுகிறானோ அதுபோல இந்த வார்த்தைகளை நீர் பெரிய ஒரு சேனலாக நீர் மாற்றித்தர நாங்கள் கண்டிப்போம். நீங்க பலப்படுத்துங்க, நீங்க தகுதிப்படுத்துங்க. புதிய மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுராஜாவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். யாராவது ஒருவர் லூக்கா 9:56-62 யாராவது ஒருவர் வாசிங்க. லூக்கா 9:56-62. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல ரட்சிக்கிறதுக்கே வந்தார் என்றார். அதன் பின்பு அவர்கள் வேறொரு கிராமத்துக்கு போனார்கள். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நதிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலைசாய்க்கு இடமில்லை என்றார். வேறொருவனை அவர் நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்து கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, பெண்ணிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார் என்பதே. மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இறங்கி வந்தவர், இரக்கப்பட்டு வந்தவர், ரட்சிக்க வந்தவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். பழைய ஏற்பாடுகளிலே நாம் எங்கெல்லாம் கர்த்தருடைய தூதனானவர் என்று பார்க்கிறோமோ அந்த இடங்களிலெல்லாம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மனிதர்களுக்கு அவர் தரிசனமானதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக நாம் மோசேயினுடைய வாழ்க்கையிலே யாத்திராகமம் 3:2 கர்த்தருடைய தூதனானவர் முச்சடியிலே மோசேக்கு தரிசனமானார். அது வந்து பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தரிசனமான இடங்கள். இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய தூதனானவர் கிதியோனுக்கு தரிசனமானார். அதே மாதிரி கர்த்தருடைய தூதனானவர் என்று எங்கெங்கெல்லாம் வருகிறதோ அங்கெங்கெல்லாம் அதை நாம் பார்க்கலாம். மனித உருக்கொண்டு புதிய ஏற்பாட்டிலே நமக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஸோ மனித குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அதே மாதிரி தேவனுடைய குமாரன் என்றும் அழைக்கப்பட்டார். குமாரனானவர் அப்படின்னா தி சன். இயேசு தம்மையும் மனுஷகுமாரன் என்று குறிப்பிட்டார். வேதாகமத்திலே ஏறக்குறைய 40 இதை நாம் காணலாம். தேவனுடைய கிரியைகளை செய்து முடித்து மறுபடியும் பரலோகத்திற்கு தமது பிதாவினிடத்தில் போயிருக்கிறார். அதை நம்ம மார்க்கு 16:19 நாம் பார்க்கலாம். இயேசு கடைசியாக கொடுத்த கட்டளையிலிருந்து அவருடைய
வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் சகல ஜாதிகளையும் எனக்கு சீஷராக்கி, நல்லா கவனிங்க, டிசைபிள் அப்படின்னா படிக்கிறவர்கள், அதாவது ஸ்டூடெண்ட், டிசிப்ளின், டிசிப்ளோஸ் என்று அழைக்கக்கூடிய அந்த கிரேக்க பதத்திலிருந்து டிசைபிள் அப்படிங்கிற வார்த்தை வருகிறது. சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவிய ஞானத்தாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்றார். மத்தேயு 28:18-19 இங்கே குமாரன் பிதாவோடும் பரிசுத்தாவியானவரோடும் சமமாக பேசப்பட்டிருக்கிறார். ஸோ நம்மளுடைய சீஷத்துவம் எப்படி இருக்கிறது என்று இன்று நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். அவர்கள் வழியிலே போகையில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். அதற்கு இயேசு, நரிகளுக்கு கூலிகளும் அகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் பின்பற்றுதல் அப்படிங்கிறவர்களுக்கும் பக்த கோடிகள், பக்த கோடிகள்னா என்ன, ஏதாவது வேணும்னா ஆண்டவர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்தோ, அவருடைய பிள்ளைகளை குறித்தோ, ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணுங்கிற ஒரு இன்டென்ஷனே அவங்களுக்கு இருக்காது. சீஷர்கள் வந்து கற்றுக்கொள்கிறவர்கள், ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்து, அன்னதினமும் அமர்ந்து ஆண்டவருடைய பாதத்திலே கற்றுக்கொள்கிறவர்கள் சீஷர்கள். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை என்றால், ஸோ ஆண்டவரை நாம் பின்பற்றும் போது நமக்கு நேரிடுகிற சோதனைகள் அதிகமாக இருந்தாலும் கர்த்தர் அவர்கள் எல்லாத்திலிருந்து நம்மை விடுவித்து அவர் கூட நடத்தி செல்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம், வேறொருவனை அவர் நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றால், அதற்கு அவன், ஆண்டவரே, முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ணி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். லிட்ரேச்சர்ல பார்க்கும்போது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, அவன் போய் தன் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றால், அவன் தகப்பன் இறக்கவில்லை, அவர் இறந்தவுடன் அடக்கம் பண்ணிவிட்டு நான் ஊழியத்துக்கு வருகிறேன் என்று சொல்லுகிறது போல உள்ளது. ஆனா ஆண்டவர் வந்து ஒருவனை அழைக்கும் போது முன்வைத்த காலை பின்வைக்காமல் அவரோடு நடந்து செல்ல தான் அழைக்கிறார். ஸோ அதான் ஆண்டவர் 60 பாருங்க, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கி என்றார். மரித்தோர் தங்கள் மரித்தோரை அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தோர். ஸோ நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் உண்மையாகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறோமா, அல்லது பக்த கோடிகளாக இருக்கிறோமா? இதற்கு ஆதாரமாக நாம் இன்னும் சில வசனங்களை வாசித்து, இன்விசிபிள் அலைகள், விசிபிள் ஃபோன், அதாவது இன்விசிபிள் எனிமி, விசிபிள் விக்டரி அப்படிங்கிற டைட்டில் நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அடுத்ததாக, பின்பு வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரை, உம்மை பின்பற்றுவேன், ஆனாலும் முன்பு நான் போய் வீட்டில் இருக்கிறவர்களிடத்தில் அனுப்புவித்துக் கொண்டு வரும்படி எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவன் அல்ல. ஸோ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி இருக்கிறது என்று நாம் இன்றைக்கு நம்மளுடைய வழிகளை சிந்தித்து பார்ப்போம். இதுவரைக்கும் பார்த்தது, இயேசு கிறிஸ்து மனிதர்களை ரட்சிக்க வந்தவர், அழிக்கிறதற்கு அல்ல. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இதுதான் கம்பாஷன். ஆத்துமாக்கள் மீது ஒரு பாரம், ஆத்துமாக்கள் மீது ஒரு கரிசனை நமக்கு நிச்சயமாகவே வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஆண்டவருடைய ஊழியத்தை நம்முடைய சொந்த பலத்திலும், சொந்த தைரியத்திலும், சொந்த ஞானத்திலும் நாம் செய்யவே முடியாது. ஆண்டவருடைய ஊழியங்கள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி, ஆண்டவருடைய ஞானத்தின்படி, ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி கட்டப்பட்டு கடைசி வரைக்கும், அவர் வரும் வரைக்கும் அந்த ஊழியங்கள் நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்து நிற்கிற ஊழியங்களை நாம் செய்ய வேண்டும். இதோ இன்றைக்கு ஆரம்பித்து விட்டு நாளைக்கு முடிக்கக்கூடிய ஊழியங்கள் அல்ல, நிலைத்து நிற்கக்கூடிய ஊழியங்கள் நாம் செய்ய வேண்டும். ஸோ மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதுக்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. இப்போ கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்கிறவன் எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவன் அல்ல. நம்மளுடைய தகுதிகள் கர்த்தரால் உண்டாயிருக்கிறது. அதாவது நம்ம வந்து ரிமைனா இருக்கோமா, நம்ம வந்து ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருந்து அவருடைய சமூகத்திலே வெயிட் பண்ணி ரிசீவ் பண்றோம். ரிசீவிங் அண்ட் ரிமைனிங் இன் ஹிம், அவற்றை நம்ம வாங்கிட்டு அதே இடத்துல அவரோடு நம்ம ரிமைன் பண்றோமாங்கிறது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் லூக்கா 11:24-26 வாசிக்கிறேன், 3 லூக்கா 11:24-26. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும்,
கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அதில் வரும்போது அது பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு ஏழு ஆவிகளை கூட்டிக் கொண்டு உட்புகுந்து அங்கே கூடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன் நிலைமையிலும் அவன் பின் நிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும் என்றார். பின் மாற்றம் நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணக்கூடிய சீஷர்கள், அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறவர்கள். ஆனா நம்மளுடைய வழிகளை இன்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்திற்கு பிரியமாக இருக்கிறதா? அப்படி இல்லை என்றால் நம்முடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை மிகுந்த கேடுள்ளதா இருக்கும். இதுதான் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லி நான் டைட்டில் கொடுத்தேன். எப்படின்னா, நம்ம வந்து ஒரு அசுத்தாவிய கண்களால் பார்க்க முடியாது, அந்த ஆக்ஷன் அவர் தெரியும். நல்லா கவனிங்க, இன்விசிபிள். எப்படின்னா இன்விசிபிள் எனிமி, இன்விசிபிள் ட்ராப்ஸ், இதுதான் டைட்டில். ஒரு இன்விசிபிள் எனிமி, நமக்குன்று ஒரு எனிமி இருக்கிறான். அவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக சத்ரு, பிசாசானவன், அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுகிறார். அவன் வந்து ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வான். ஒளியின் தூதனுடைய வேஷம். ஸோ நம்ம வந்து அதை கவனமா இருக்கணும். ஸோ இன்விசிபிள், இன்விசிபிள் எனிமி, இன்விசிபிள் வார். ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கும் பிசாசினுடைய ராஜ்யத்திற்கும் ஒரு வார் நடக்குது. அந்த வார்ல வந்து நம்மளுடைய பிரெயின் இஸ் த பிளாட்ஃபார்ம். நல்ல கவனிங்க, இதுல வந்து இரண்டு சக்திகளுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய மனதிலே அது நடக்கிறது. அதுல வந்து நம்மளுடைய வெற்றிகளை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியார். அதை நீங்க எப்பவுமே மறந்துடக்கூடாது. எப்பவுமே அந்த இன்விசிபிள் வார்லையும் இன்விசிபிள் ட்ராப்ஸ் நம்மளுடைய எங்க, ஏன்னா நமக்கு தெரிஞ்சால் இது இங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஆயத்தமாக இருக்கலாம். ஆனால் எப்பொழுது பிரச்சனை வரும், எப்பொழுது அந்த இன்விசிபிள் ட்ராப்ஸ் இருக்கும், ட்ராப்னா உங்களுக்கு நான் சொல்ற புரியும் நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு மான்களை பிடிப்பதற்கோ அல்லது நம்ம ஒரு காடுகளில் வந்து விலங்குகளை பிடிப்பதற்கு வைத்திருப்பார்கள். அது வந்து அந்த கால் அது பட்ட உடனே அது மாட்டிக்கொள்ளும். அதுதான் இன்விசிபிள் ட்ராப்ஸ். ஏன்னா இன்விசிபிள் எனிமி, இந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இன்விசிபிளாக நடக்கக்கூடிய அந்த விஷயங்கள்ல நம்மளுடைய அந்த அட்டாக் வந்து இன்விசிபிளாக இருந்தாலும் அந்த அட்டாக்கை நம்ம ஃபீல் பண்ணுவோம். அது வந்து விசிபிள், நமக்கு தெரியும். எப்படின்னா நம்ம இன்னொரு உதாரணம் சொல்றேன். நம்ம கையில எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு, ஃபோனை நம்ம பார்க்குறோம். ஆனா அந்த அலைகளை நாம் பார்ப்பதில்லை. அதுதான் இன்விசிபிள். நம்ம பேசுறோம், நான் உங்கள்கிட்ட பேசுறேன், எல்லாருக்கும் கேட்குது. நீங்க என்கிட்ட பேசுறீங்க, எனக்கு கேட்குது. ஆனா அந்த அலைகளை நாம் பார்த்ததில்லை. இன்னொரு உதாரணம், இப்போ நம்ம ரூம்ல லைட் எரியுது, லைட் இஸ் ஆன், லைட் நம்ம ஆன் பண்ணியிருக்கோம். ஆனா அதனுடைய வேவ்ஸ் நமக்கு தெரியாது, கண்களுக்கு தெரியாது, ஒளி கற்றைகள் நமக்கு தெரியாது, ஆனா நம்ம ஃபீல் பண்றோம். ஸோ இப்படிதான் நம்மளுடைய ஆவிக்குரிய யுத்தங்கள்ல நம்ம வந்து நடந்துக்கிறோம். எப்படின்னா இன்விசிபிள் வார் நடக்கும்போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நம்ம பயணிக்கும் போது, பரிசுத்தாவியானவர் நம்ம கூட இருக்கும்போது, நம்ம எங்க வந்துடுறோம்னா ஆண்டவரோடு நிற்போம். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். இப்ப வந்து நம்ம சத்ருவை அடையாளம் கொண்டு கொள்ள வேண்டும். அதே நேரத்துல நம்ம யார், ஹூ வி ஆர் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் அப்படின்னு சொல்லி நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு, அதுக்கப்புறமாக சத்ரு யார். இப்போ வந்து ஒரு ஒரு ரெண்டு கண்ட்ரிக்கு யுத்தம் நடக்கும்போது ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து எவ்வளோ வச்சுருக்காங்க, எவ்வளோ வெப்பன்ஸ் வச்சுருக்காங்க, அதே மாதிரி நம்மகிட்ட எவ்வளோ வெப்பன்ஸ் இருக்குது, அதே மாதிரி நம்மளும் நம்ம யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கணும். அதே நேரத்தில் அண்டர் எஸ்டிமேட்டும் பண்ணிடக்கூடாது, சத்ருவை ஓவர் எஸ்டிமேட்டும் பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிற உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். எஸ்டிமேட் பண்ணி பயந்து நடுங்கி கொண்டு இருக்கக்கூடாது. இன்னொரு வசனம் நான் சொல்றேன், யாக்கோபு 4:7. சப்மிட் டு காட், ரெசிஸ்ட் த டெவில். ஸோ இதுல வந்து ரெண்டு ஃபார்முலா இருக்கு. சப்மிட் டு காட், நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். எப்படி அர்ப்பணிக்க வேண்டும் என்றால், நம்ம ஏற்கனவே நம்ம பழைய மெசேஜ்ல ஞாபகம் இருக்கு, ரோமர் 12:2 மறுரூபமாக, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நீங்கள் வந்து மறுரூபமாக வேண்டும். மறுரூபமாகக்கூடிய ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். இப்போ நம்ம எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டும் என்பதை நாம் ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். இப்போ ஆவிக்குரிய யுத்தம் என்று சொன்னேன்,
இன்விசிபிள் எனிமி என்று சொன்னேன், இன்விசிபிள் வார் நடக்குது என்று சொன்னேன், இன்விசிபிள் ட்ராப் என்று இருக்கிறது அப்படி என்று சொன்னேன். அப்போ நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். சிட் ஸ்டில், நம்ம ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருக்கணும். நம்ம வந்து அங்க போறோம் இங்க வரோம், ரொம்ப எல்லாரும் எல்லா இடங்கள்லயும் பிஸியா இருக்காங்க. ஆனா நம்ம ஆண்டவரை நோக்கி அமர்ந்திருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்திலே எப்படியாக மரியாள் காத்திருந்தது போல, மார்த்தாலே நீ அநேகம் காரியங்களை குறித்து கலங்குகிறாய், ஆனால் தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். அதுக்கு ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்க கற்றுக்கொள்வோம். எப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு, பிரபஞ்சம் என்றால் உலகம், ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக, இந்த நம்ம அந்த மறுரூபத்தின் அனுபவத்திலே நாம் வந்துவிட்டால் நம்ம வந்து நம்ம டோட்டல் சப்மிஷனுக்கு வந்துடும். ஒரு முழுமையான அர்ப்பணிப்பு அவருடைய பாதத்திலே. ஒரு அப்போ வந்து நம்ம யாருன்னு நமக்கு தெரியும். எபேசியர் முதலாவது அதிகாரத்துல வந்து நீங்க நேரம் இருக்கும்போது நீங்க வாசிச்சு பாருங்க. முதலாவது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, 4வது வசனம், அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்திலே பெருக பண்ணினார். 8வது வசனம். 10வது வசனம், ரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். நீதிமான்களின் கூடாரத்தில் ஆண்டவருடைய கர்த்தரின் ரகசிய செயல்கள் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதல்ல நம்ம கிறிஸ்துவுக்குள் யார் என்றால், நம்ம வந்து மன்னிக்கப்பட்டவன், ஃபர்கிவன். அதை நம்ம ஒரு நாள் மறந்துடக்கூடாது. ஏன்னா சத்ருவானவன் நமக்கு ஞாபகப்படுத்துறது நம்மளுடைய பழைய வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உள்ள பழைய வாழ்க்கையையும் பழைய பழக்க வழக்கங்களையும் எல்லாவற்றையும் கரெக்டா நேரம் போட்டு ஞாபகப்படுத்துறது. ஓயாமல் குற்றம் சாட்டுவது சத்ருவனுடைய வேலை. நீங்க அதுல கவனமாக்கணும். நம்ம கிறிஸ்துவுக்குள்ள யார், வி ஆர் ஜஸ்டிஃபைட், நம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். நோ கண்டம்னேஷன் அவைட்டிங் ஃபார் அஸ், ரோமர் 8:1. அப்புறம் வந்து செட் ஃப்ரீ ஃப்ரம் த பவர் ஆஃப் சின் தட் லீட்ஸ் டு டெத், 8:2. அதே மாதிரி நமக்கு நிச்சய மகிமை நமக்கு உண்டு, 2 தீமோத்தேயு 2:10. ஆண்டுதான் இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டார், சாபங்களை எல்லாம் போட்டு விட்டார். இனி ஒரு சாபமும் இராது. யாராவது உங்களுக்கு சாபம் இருக்குன்னு சொன்னாங்கன்னா நீங்க நம்பாதீங்க. எப்பவுமே யார் மெசேஜ் கொடுத்தாலும் சரி, என்னுடைய மெசேஜ் உட்பட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளின்படியும் பரிசுத்த வேதத்தில் எழுதப்பட்ட வார்த்தைகளுக்கு ஒத்திருந்தால் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் அது யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது. 2 கொரிந்தியர் 5:17. நாம் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டிகளாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 1:30. வி ஆர் பியூர் அண்ட் ஹோலி இன் கிரைஸ்ட், பரிசுத்த ஜனம், கர்த்தர் நம்ம பிரித்தெடுத்திருக்கிறார். 1வது வசனம் நல்ல ஞாபகம் இருக்கு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவியார் ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். ஸோ இது எல்லாம் நம்மளுடைய ட்ரூ ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் ஜீசஸ், நம்ம உண்மையான ஒரு ஐடென்டிட்டி. இதெல்லாம் நமக்கு வந்து பார்க்க முடியாது, இன்விசிபிள். ஆனால் நம்மளுடைய அந்த கனிகள் விசிபிள். நல்ல கவனிங்க, ஆண்டவர் நம்மை கழுவினது உண்மை, நம்மை பரிசுத்தப்படுத்தியது உண்மை. அது எல்லாம் விசுவாச கண்களிலே நமக்கு தெரிய வேண்டும். ஆண்டவர் நமக்கு அந்த கண்களை தரும்படியாக நாம் ஜெபிக்கலாம். அடுத்ததாக ஆவிக்குரிய யுத்தத்திலே எபேசியர் 6வது அதிகாரத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். எப்படி என்றால், அது நிறைய வெப்பன்ஸ் பத்தி போட்டிருக்கும். மத்தியங்க நாளிலே அவர்களை நீங்கள் எதிர்க்கணும். எப்படின்னா, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்ம விரும்பினாலும் சரி, விரும்பாவிட்டாலும் சரி, நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் இருந்தால் அதை எழுதி அண்டர்லைன் பண்ணிக்கிறாங்க. கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம், இன்விசிபிள் வார். இது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அண்டராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே பின்பற்றுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும், ஒவ்வொரு சீஷனும் கண்டிப்பாக இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் பங்கு பெற்றே ஆக வேண்டும். அது டிஃபென்ஸ் பிளே பண்ணணும், அஃபென்ஸ் பிளே பண்ணணும். எப்படின்னா, நீதி என்னும் சத்தியம் என்னும் கச்சை வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்தின் ஆயத்தம் என்னும் பாதரட்சி,
பொல்லாங்க நெய்யும் அக்கினி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் ஒரு விசுவாசம் என்னும் நமக்கு கேடகத்தை பிடித்து கொண்டிருந்தீர்கள். ரட்சண்யம் என்றும் தலைச்சீரா தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம் எடுத்துக்கொள்ளுங்கள். வேத வசனமாகிய தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தேர் இஸ் எ வேர்ட் ஆஃப் காட், இஸ் எ ஸ்வார்ட் ஆஃப் காட். அது கர்த்தருடைய பட்டயம். நல்ல கவனிங்க, நம்ம ஏற்கனவே நம்ம கிதியோனுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டுல நியாயாதிபதியில படிக்கும்போது அப்போ கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சொல்லப்பட்டது. இப்போ இந்த வசனத்தின்படி நாம் பார்க்கும்போது எப்படின்னா, சத்ருவை நீங்கள் எப்படி ஜெயிக்க வேண்டும்? ஒரு இன்விசிபிள் வார்ல, ஒரு இன்விசிபிள் எனிமி, நம்ம கண்ணு முன்னாடி தெரியற எனிமி அப்படின்னா ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பண்ணலாம். கண்ணு முன்னாடி எதுவுமே தெரியாது, இன்விசிபிள் எனிமி இருக்கும்போது அவனை எப்படியாக நாம் மேற்கொள்ள போகிறோம் எப்படின்னா, பை த வேர்ட் ஆஃப் காட். அதான் இன்னைக்கு மெசேஜ். அதான் இன்விசிபிள் எனிமியை நாம் மேற்கொள்ள கர்த்தருடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்படியாக? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சத்ரு மூன்று இடங்களிலே சோதித்தான். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது. ஒவ்வொரு நேரமும் பரிசுத்த வேதத்தில் உள்ள வார்த்தைகளை எடுத்து அவர் அக்கினியாக, அக்கினி அஸ்திரங்களாக அவர் அனுப்பினார் என்று கூட சொல்லலாம். ஏன்னா ஏசாயா தேசத்தில் ஒரு வார்த்தை இருக்கிறது, கர்த்தருடைய வசனம் ஒரு நாளும் வெறுமையாய் திரும்பாது. அதனால நீங்க ஆதிக்கிற யுத்தத்துல நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகளிலே அடித்தளம் ஆழமாக கட்டப்பட வேண்டும். அதான் எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பின்மாற்றம் என்பது வராது. எப்படி என்று சொல்லுகிறாரா, எக்ஸாம்பிள் கேளுங்க. எப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் கொடுப்பார். கற்பாறையின் மீது கட்டிய வீடு, மணலின் மீது கட்டிய வீடு, ரெண்டு வீடுகளுக்கும் வெள்ளம் வந்தது. நல்லா கவனிங்க, கற்பாறையின் மீது கட்டிய வீடுக்கும் வெள்ளம் வந்தது, மணலின் மீது கட்டிய வீட்டுக்கும் வெள்ளம் வந்தது. ஜஸ்ட் அப்போ மணலின் மீது கட்டிய வீடு அழிந்து விட்டது. கற்பாறையின் மீது கட்டினவன் புத்தி உள்ளவன். அந்த கற்பாறை கிறிஸ்துவே, கிறிஸ்துவா இயேசுதான் அடித்தளம். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாழ்க்கை முறைகள் நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்ற வேண்டும், நம்மளுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும். அதாவது காஸ்பல் சேஞ்சஸ் எவ்ரி திங். இப்போ ரீசெண்டாக படித்தேன், எண்ணங்கள், சிந்தனைகள், ஸ்பீச் பேட்டர்ன், தாட் ப்ராசஸிங், ஆக்டிவிட்டி, கேரக்டர், பிஹேவியர், பரிசுத்த வேதம் எல்லாவற்றையும் மாற்றும் நிச்சயமாக. எப்படின்னா, எந்த மனுஷனையும் இந்த உலகத்தில் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்ம அந்த விடுதலை உள்ள வாழ்க்கைக்குள்ளாக வர கர்த்தர் அழைக்கிறார். அந்த இன்விசிபிள் வார்ல ஒரு விசிபிள் வெற்றி, எப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்னார், யுத்தம் கர்த்தருடையது, வெற்றியோ கர்த்தருடைய கிருபையினால் அது நமக்காக கொடுக்கப்படுகிறது. அதான் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய ஒரு புத்திர சுவிகார ஆவி. நம்ம அப்பா ஃபாதர்னு எப்படி உரிமையாக கூப்பிடுகிறோம். உலக பிரகாரமாக நமக்கு சரியான அப்பா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு பரிசுத்த தேவன் நமக்கு தந்தையாக இருந்து இந்த உலகத்திலே நம்மை நடத்தி வர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அடுத்ததாக ஸ்ரீசுத்துவத்திலே இன்னொரு கேரக்டரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். யோவான் சுவிசேஷம் 21:15-18. ஏன்னா யோவோ பேதுருவினுடைய சீர் இல்லாத சீஷத்துவம் சீர்படுத்திய தேவன். எப்படின்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி செல்கிறோம், இன்விசிபிள் வார் நடக்குது. அப்போ நம்ம சத்ருவை எப்படி அடையாளம் கண்டு கொள்கிறோம், எப்படி அவனை ஐடென்டிஃபை பண்றோம், எப்படி அவனை எஸ்டிமேட் பண்றோம், எப்படி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் பயன்படுத்தி வெற்றி இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே சுதந்திரத்து சொல்கிறோம். அப்படி நடந்து வந்த பேதுரு தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதல் சீஷன். பேதுரு அறிமுகப்படுத்தினது ஆண்ட்ரூ. நல்ல கவனிங்க, பேதுரு முதல் சீடன், அவரை அறிமுகப்படுத்தினது ஆண்ட்ரூ. ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னா, நான் அநேக பேதுருக்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு அறிமுகம் செய்து வைக்க வேண்டும். அதான் நம்ம ரோல். நம்முடைய வார்த்தையின் மூலமாக, நம்மளுடைய வாழ்க்கையின் மூலமாக, நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மூலமாக, எப்படியாவது இப்போ ஒரு தடவையாச்சும் நம்மளுடைய நண்பர்களுக்கு பரிசுத்த தேவத்தின் சுவிசேஷம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்திற்கு வந்தார், எதற்காக மரித்தார், உயிர்த்தார், திரும்பவும் வரப்போகிறார், அவரிலே விசுவாசம் வைப்பவர்களுக்கு இரண்டாம் மரணம் இல்லை என்ற பரிசுத்த சுவிசேஷம், அவர்களுக்கு சுத்தமான சுவிசேஷம் ஒரு தடவையாவது நம் மூலமாகவோ அறிவிக்கப்பட வேண்டும்.
இதுதான் வந்து ஒரு கிறிஸ்டியனுடைய ஃபஸ்ட் பிரைமரி ஃபோக்கஸ் அதாக இருக்க வேண்டும். இப்படி இப்போ பார்க்கலாம் யோவான் 21:15-18 வரைக்கும் யாராவது வாசிக்கலாம் பிரதர். அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்றார். இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் மூன்று தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். நீ இளவயது உள்ளவனாய் இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இரண்டாம் தரமும் யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா என்றார். மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். மூன்று முறைகள் மறுதளித்த பேதுரு, மூன்று முறைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கேட்கிறார். அப்போ இவர், நீ என்னை அறிவீர் என்று சொல்றாரு. ஆண்டவரே, நீ என்னை அறிவீர் என்று சொல்றாரு. எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீ அறிவீர். அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுக்கிறாரு, நீ என் ஆடுகளை மேய்ப்பாயாக. பேதுருவனுடைய கேரக்டர், பேதுரு வந்து எப்பவுமே வந்து ஒரு துரிதமாக பதில் சொல்லக்கூடிய நபர். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு முறை கேட்கும்போது, நீங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறீர்கள், மக்கள் யாரென்று சொல்றாங்கன்னு எல்லாரும் ஒன்னொன்னா ஆன்சர் பண்ணுவாங்க. அப்போ இதே பேதுரு ஒரு பதில் சொல்வார், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்வார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், பிதாவாகிய தேவனே உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படி என்று சொல்லுவார். அந்த மாதிரியான ஒரு ஒரு சர்டிபிகேஷன் வாங்கின ஒரு நபர் தான் இந்த பேதுரு. ஒரு ஆக்டிவ் இம்பல்ஸ் சொல்லலாம், ஆண்டவருக்காக ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு ஆள். ஆனால் அவருடைய உள்ளம் ஆண்டவருக்கு தெரிந்திருந்தது. உண்மையாகவே நம்மை பார்த்து ஆண்டவர் இப்படி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம எதுக்காக ஊழியம் பண்றோம், யாருக்காக ஊழியம் பண்றோம்? இப்போ அனலைஸ் பண்ணி பார்க்கலாம், யோசிச்சு பார்ப்போம். நம்ம யாரை மனிதர்களை ட்ரீஸ் பண்ண போறோமா, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அறியப்படாத ஜனங்களுக்கு அறிவிக்க நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்டால், என்னை நேசிக்கிறாயா என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? ஆண்டவரே, நேசிக்கிறேன், என்னை பலப்படுத்தும் அப்படி சொல்லுவோம். இப்போ 18 சொல்றாரு, நீ இளவயதாக இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொள்வாய் கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து தெரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றான். சீஷத்துவம் இதுதான், டிசைபிள்ஷிப். இப்போ வந்து எதற்காக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், எதற்காக நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம், எதற்காக நாம் கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்க்கைக்குள்ளாக நாம் தொடர்ந்து நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், எதற்காக நாம் சத்ருவை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், எதற்காக நாம் ஆண்டவருக்குள்ளாக இன்னும் வளர வேண்டும், எதற்காக அப்படின்னு நீங்க ஒரு 10 பாயிண்ட் நீங்க ஒன்னொன்னா உங்களுக்குள்ளேயே நீங்க கேள்வி கேட்டு எழுதும் போது நீங்க வந்து பார்ப்பீங்க, proclaiming Jesus wherever he leads us. இதுதான் அந்த ஆன்சர் வரும். ஆண்டவர் நம்மை எங்கெல்லாம் நடத்தி செல்கிறாரோ அங்கெல்லாம் பரிசுத்த சுவிசேஷம், எங்க கூட்டு போனாலும் சரி, ஒரே மனசு, ஒரே ஃபுட் பிரிண்ட். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய பாத சுவடுகளை நாம் பின்பற்றி நடந்தால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். இது கிடையாது. 19 பார்த்தீங்கன்னா, இந்த விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அதை இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். இதை சொல்லிட்டு என்னை பின்பற்றி வா,
இதுதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை இப்படிதான் முடியணும். என்னை பின்பற்றுவா, நாம் அவரை பின்பற்றுகிறோமா? உண்மையான டிசிப்ளினா? டிசிப்ளின், டிசிப்ளின்டு டிசைபிளா? டிசைபிள்ங்கிற வார்த்தை நம்ம உண்மையாகவே நம்மளுடைய குவைட் டைம் எப்படி இருக்கிறது, நம்மளுடைய வேத வாசிப்பு எப்படி இருக்கிறது, அந்த ரோடு கூட ஹம்ப்ளி வாக் வித் த லார்ட். ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரு, அந்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்மளுடைய வழிகளை நாம் சிந்தித்து பார்ப்போம். அடுத்ததாக ஒரு வசனம் நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 5:7 பேதுரு எழுதியிருக்காரு பாருங்க. அதே பேதுரு நம்ம கவனிச்சல என்னை பின்பற்றிவா என்று சொன்ன அதே பேதுரு அவருடைய வாழ்க்கையின் அனுபவங்களிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பசுத்தாவே அவனுடைய அபிஷேகத்தை பெற்ற பின்பு அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை நாம் பார்க்கிறோம். ஒரே நாளில் 3000 பேரை கர்த்தருடைய சபைகளிலே சேர்த்தார்கள். அடுத்த மெசேஜில் 5000 பேரை சேர்த்தார்கள். இப்படியாக ஒரு சீரில்லாத சீஷத்துவத்தை கர்த்தர் சீர்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த சீஷத்துவம் எப்படி இருக்கிறது என்று ஆராய்ந்து பார்ப்போம். அப்போ நம்ம இப்படி எழுதலாம். நம்முடைய வாழ்க்கை காலங்கள் வரும்போது நாம் பிள்ளைகளுக்கு தலைமுறைகளுக்கு எழுத வைக்க வேண்டும் என்று விரும்பினால் இந்த மாதிரி வார்த்தைகளை கர்த்தர் கொடுப்பார். அனுபவத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க, எவ்வளவு மெச்சூர்ட் டாக். அவர் பேதுருவனுடைய வாழ்க்கை சரித்திரம் வந்து தலைகீழாக சிலுவையில அடிக்கப்பட்டு ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாக மறித்தார். ஏன்னா நேர அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்றும் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை என்று சொல்லி அப்படியாக பேதுருவனுடைய சீஷத்துவம் முடிந்தது. உங்களுடைய என்னுடைய சீஷத்துவம் எப்படியாக முடிய போகிறோம்? நம்மளுடைய டிசைபிள் டிசிப்ளின் லைஃப் அந்த ஒருவோடு கூட நடக்கிற நடை ஆரம்பிக்கலாம். எல்லாரும் ஆரம்பிக்கலாம். எல்லாரும் பந்தயச்சாலையிலே ஓடுகிறவர் எல்லாரும் ஓடுவார்கள். ஆனால் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட வேண்டும். நல்லா கவனிச்சுக்கோம். ஆரம்பம் எப்படியாக இருந்தாலும் நம்ம முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே சவுல் என்ற ஒரு மன்னன் பயங்கரமாக ஆரம்பித்தார். ஆனால் முடிவு பரிதாபம். புதிய ஏற்பாட்டில் சவுல் என்ற சேம் பேர், சவுல் என்ற ஒரு நபர், அவர் அந்த ராய் இயேசுக்கு என்கவுண்டர், பர்சனல் என்கவுண்டர் வந்துச்சு. அதிலிருந்து அவருடைய மரணம் வரைக்கும் ஒரு நாள் திரும்பி பார்க்கல. நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? நம்மளுடைய ஆரம்பம் எப்படி இருந்தது? நம்ம இப்போ எப்படி நடந்துகிட்டு இருக்கோம்? எப்படியாக நாம் முடிக்க போகிறோம்? ஃபினிஷிங் ஸ்ட்ராங், ஃபினிஷிங் வெல் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். அப்படி இல்லை அப்படின்னா இன்று நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தர்னா இன்றைக்கே இப்பொழுதே ரட்சணையினால், நாளைக்கு வேண்டாம், இன்னைக்கே நல்லா கவனிங்க. ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அண்ட் நியூ பிகினிங் இன் கிரைஸ்ட் ஜீசஸ். உடனே நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும் போது அவர் இன்றைக்கே நமக்கு புதிய வாழ்க்கையை நம்ம பெற வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சத்துருவனுடைய தந்திரங்கள் ஒரு புதிதானவைகள் அல்ல. அவர் மாற்றி 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 தந்திரம் பண்ணினாலும் கர்த்தருடைய வார்த்தைகள் நம்மிலே இருந்தால் நாம் வெற்றி பெற்றவர்களாக நிச்சயமாக இருப்போம். கடைசியாக ஒரு வாக்கு திட்டம், ஏசாயா 59:19 எழுதப்பட்டிருக்கிறது. வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொதியேற்றுவார். நல்லா கவனிங்க, இது எல்லாமே இன்விசிபிள் தான். அதில் எல்லாத்தையும் நீங்கள் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் விக்டரிஸ். வெள்ளம் போல் சத்ரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொதியேற்றுவார். ஸோ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரோடு நடந்து நமக்காக அவர் யுத்தம் செய்யவும் அந்த யுத்தத்தின் வெற்றிகளை கர்த்தர் நம்மளே நமக்கு கொடுக்கிறார். இந்த பேட்டில் பிலாங்ஸ் டு தி லார்ட். இந்த வெற்றியை நாம் சுதந்திரித்து கொண்டு அவரோடு நம்முடைய பயணத்தை தொடர்வோம். இன்விசிபிள் வெர்சஸ் விசிபிள் கன்க்ளூட் பண்ணுறேன். இன்விசிபிள் எனிமி, இன்விசிபிள் வார், இன்விசிபிள் ட்ராப். அதே நேரத்தில் நம்ம விசிபிள் வார்ட் ஆஃப் காட் நம்ம பார்க்குறோம். அது வந்து இன்விசிபிள் எனிமியை அட்டாக் பண்ணுது. ஸோ நாம் தொலைபேசிகளை பேசுகிறோம், அலைகளை நாம் பார்ப்பதில்லை ஆனால் ஃபீல் பண்ணுகிறோம். அதுபோல இந்த ஆவிக்குரிய யுத்தத்திலே நாம் கண்களால் பார்க்க முடியாவிட்டாலும் அந்த இன்விசிபிள் பார்க்க முடியாத ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த யுத்தத்திலே கர்த்தர் நமக்கு ஜெயம் பெற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய எளிமை அடையாளம் கண்டு கொள்ளவும் வார்த்தைகளின் மூலமாக நாங்கள் கர்த்தருவை ஜெயிக்கவும் அந்த ஒரு அனுதினமும் நாங்கள் உண்மையை பின்பற்றுகிற சீஷனாக வாழ்ந்து
வெற்றியாக எங்களுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவிலே முடிக்கவும் எங்களை பயன்படுத்தும் சுவாமி. ஆண்டவரே, ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் வில் பி த பெஸ்ட் ஃபார் காட்ஸ் கிங்டம் என்று சொல்லப்பட்டது போல, அந்த எங்கி இருக்கக்கூடிய எங்களுடைய வாழ்க்கை ஒரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் எப்படியாக எங்களை வணைய வேண்டுமோ, எப்படியாக நீர் எங்களை பயன்படுத்த வேண்டுமோ, அப்படியாக நீர் எங்களை ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி உங்களுடைய ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்துங்க சுவாமி. எப்படியாக ஒரு ஆண்ட்ரூ, ஒரு பேதுருவை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்தியது போல, ஆண்டவரே, நாங்கள் ஆயிரங்களுக்கு உங்களுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கவும், ஆயிரங்கள் உம்மை வந்து சேரவும், உண்மை தெரிந்து கொள்ளவும், உண்மையிலே பலப்படவும் இந்த செய்தியை நீர் ஆசீர்வதித்து கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தைகளை தந்ததற்காக ஸ்தோத்திரம். யுத்தம் கர்த்தருடையது, கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெற்றியை தருகிறீர் சுவாமி. ஆண்டவரே, ஆவிக்குரிய யுத்தத்திலே நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு நண்பர்களையும், ஒவ்வொரு விசுவாசியும் எங்களை கேட்டு கொண்டிருக்கிற, கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தரை பலப்படுத்தி, அவருடைய தளர்ந்த முழங்கால்களை ஸ்திரப்படுத்தி, ஆண்டவரே, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு ஐக்கியத்திலே அவர்களை வளர்ந்து பெருக செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் கர்த்தரை ஜெயமெடுக்க உதவி செய்யுங்க. ஒரு கண் பார்க்க முடியாத ஒரு விரோதியை ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தைகளினால் சத்துருவை ஜெயிக்க நீர் எங்கள் மூலமாக நீர் செயல்பட நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களிலே எளிய களிமண்ணாக இருந்து ஆண்டவரே நாங்கள் உமக்காக உழைக்க, உமக்காக நாங்கள் பேச, நீர் எந்த இடத்திலே எங்களை வைக்கிறீரோ அந்த இடத்திலே நாங்கள் இருந்து உம்முடைய ஊழியத்தை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்து முடிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துங்க சுவாமி. தகுதி இல்லாத எங்களை நீர் தகுதிப்படுத்திய தேவன், தொடர்ந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை எங்களோடு வைத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, எங்களுடைய கரங்களை நீர் பிடித்துக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம். அஞ்சினால் எங்களை கட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை நாங்கள் சுமந்து செல்ல எங்களை ஒரு விசை ஆண்டவரே இந்த நிஜம நேரத்தில் எங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவையார் ஆதியை எங்களுக்கு தந்த தேவன், ஆண்டவரே, தொடர்ந்து இந்த வார்த்தைகள், உம்முடைய வார்த்தைகள் எங்களோடு பேசிக்கொண்டே இருக்கட்டும் சுவாமி. இந்த சமூகத்திலே நாங்கள் காத்திருந்து ஆண்டவரே மூடு எளிமையோடு நடக்க எங்களை பலப்படுத்துங்க சுவாமி. எப்படியாக நீர் பேதுருடைய சீரில்லாத சீசத்துவத்திலே சீர்படுத்திய தேவன், எப்படியாக மூன்று முறை மறுதளித்த போது மூன்று முறை அவரோடு கூட இடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையை வெற்றியாக முடிக்க வைத்தீரே சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரே பின்மாற்றம் இல்லாத ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்மோடு நடக்க, உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே நாங்கள் உம்மிலே நடந்து உலகத்தை நாங்கள் ஜெயித்தவர்களாக, ஆண்டவரே, உலகமும் மாமிசமும் பிசாசும் எங்களை தொடாதபடிக்கு எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய நண்பர்களையும் காத்துக்குள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இப்படியாக நீர் எங்களை விசாரிக்கிற தேவன், சத்ருவின் தந்திரங்களை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ளவும், அவனை நாங்கள் ஓவராக எஸ்டிமேட் பண்ணிவிடாதபடிக்கும், அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடாதபடிக்கும், சரியான நேரத்திலே சரியான ஆயுதங்களை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே அவர்களை நாங்கள் வெற்றி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த இன்விசிபிள் விசிபிள் கம்பாரிசனை கத்திர கத்தி கொடுத்தீங்க. தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில இது பிரயோஜனப்பட நீர் ஆசீர்வதிக்க நாங்கள் கேட்கிறோம். உங்களுடைய கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க சுவாமி. சுஜீகனம் மைமை எல்லாவற்றையும் உண்மைக்கே செலுத்துகிறோம். வசனம் தந்தவர் நீர், வார்த்தைகளை கொடுத்த தேவன் நீர், உடைய நாமத்திற்கே மகிமையை கொண்டுவோம். ஏசுராஜாவின் நாமத்தில் வேண்டிக்கொள்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். 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 ஆமென்.